ஓகே சில்ட்ரன்ஸ், நாம் இன்னைக்கு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஆமாம், தமிழ் ஸ்டோரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கலாம். ஓகே, நமக்கு எப்போவுமே தும்மல் வரும்போதும் இருமல் வரும்போதும் நாம் நம்ம வாயையும் நோஸையும் இப்படி கவர் பண்ணிட்டு தான் இருமலும் தும்மலும், ஸோ தட் அந்த இன்ஃபெக்ஷன் மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்காக. ஓகே சில்ட்ரன்ஸ், எல்லோரும் பண்ணுவீங்க தானே? ஓகே, நவ் ஸ்டோரிக்குள்ளே என்ட்ரு ஆகலாமா? என்ன தெரியுது உங்களுக்கு இங்கே? ஒரு வீடன் அண்ட் புறாக்கள் வளையத்தோடு பறந்துட்டுருக்கு இல்லையா? ஆமாம், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி புறாக்களும் வேடனும். வேடன்னா யாரு? வேட்டைக்காரன். ஓகே சில்ட்ரன்ஸ், ஒரு ஊரில் ஒரு வேடன் இருந்தானா? வேடன்னா வேட்டைக்காரன். அவனுக்கு வேட்டையாடுறதுக்கு விலங்குகள் எதுவுமே கிடைக்கலையாம். அதனால் சோகமாக சுற்றிட்டு இருந்தானான். உடனே அவனுக்கு ஒரு ஐடியா தோணுச்சான். நாம் வந்து வளையத்தை விரிக்கலான்னு சொல்லிட்டு வளையத்தை விரிச்சுட்டு அதில் நிறைய தானியங்கள் போட்டுட்டு ஏதாவது மாட்டுதான்னு சொல்லி புதருக்கு பின்னாடி ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தானான். அந்த சமயத்தில் பசியோடு வந்த புறாக்கள் அதில் மாட்டிக்கிச்சான். அது பறக்க முயற்சி பண்ணுதான் பறக்கவே முடியலையாம். அப்புறம் அதில் இருந்த ஒரு புத்திசாலி புறா சொல்லிச்சான், நாம் ஒன்றா சேர்ந்து பறக்க முயற்சி செஞ்சால் நம்மளால் கண்டிப்பாக தப்பிக்க முடியும்னு சொல்லித்தான். வீடன் புறாக்களை பிடிக்க நெருங்கி வரும்போது புறாக்கள் சொயின்னு பறந்துருச்சான், வளையத்தோடு பறந்துருச்சான். வீடன் ரொம்ப சோகமாயிட்டானா? ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நாம் ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்மளால் கண்டிப்பாக அதில் முயற்சி செஞ்சால் சாதிக்க முடியும்னு தோணுது. ஓகே, ஸோ இந்த மாரல் என்ன? இந்த கதையோட நீதி என்ன? ஒற்றுமையே உயர்வு தரும், ஒற்றுமையே பலம். ஓகே சில்ட்ரன்ஸ், நம்ம அடுத்த ஸ்டோரியில் சந்திப்போம். பாய்.